என்பதாவது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அவையோர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனனி, பூசை கொள்ளவாராய் பராபரமே என்று ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை ஆராதிக்க இதோ இறைவணக்க பாடல். கூடுதல் உதவி தலைமை ஆசிரியர்கள் திரு ரிக்சேவியர் மற்றும் திரு ஆரோக்கியம் அவர்களையும்
ஆசிரிய அலுவலக செயலர் திரு அன்பு அவர்களையும் மேலும் இருபால் ஆசிரிய அலுவலக பெருமக்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்றமுனா ஏற்றம், இதில் இருக்குது முன்னேற்றம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் இது இன்பம் விளையும் தோட்டம் என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடலுக்கு இணங்க எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த பெற்றோர்களையும் பெரியோர்களையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பிறப்புகளையும் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓடி வந்து கை கொடுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான். நட, கவிஞர் மு. மேத்தாவின் கவிதை வரிகளை சிந்தித்து அதன்படி செயல்பட மாணவ மாணவர்களையும் வரவேற்கின்றேன். பூக்களில் இருக்கும் வண்ணங்கள் அழகு, அந்த வண்ணங்கள் கொண்ட நெய்யும் பொன் துகில் அழகு. அந்த பொன் துகிலை ஆண்டோர்களுக்கு அணிவிப்பதே நமக்கழகு. ஆம் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன் துயில் அழிவித்தும் கற்கண்டு சொல்லிக்கொண்டே கண்ணில் தமிழார் வரவேற்பு கம்பளம் விரித்தும் சிறப்பு செய்யும் தருணம் இதோ. Oh,
முகவை மாவட்டத்தின் முதன்மை பள்ளிகளில் ஒன்றான எம் பள்ளியின் ஆண்டு நிகழ்வுகளை அறிக்கையாய் சமர்ப்பிக்க. வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்து அல்ல, அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிக்கே சொந்தம் என்று கூறி ஒவ்வொரு மாணவனையும் உழைக்க தூண்டும் எம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செங்குருதி சிந்திய புண்ணியரால் செம்மண் பூமியாய் மாறிய இப்புனித பூமியில் உதித்த இனிய கல்வி கோவிலாம் புனித அருளானந்தர் பள்ளி வாழியவை. பொன் விழாவை பொலிவுடனே நிறைத்து கல்வி ஒளியை கலங்கரை விளக்காய் ஏற்றி அகவை அறுபதை நோக்கி அழகு நடை வெயிலும் எம் பள்ளி வாழியவை. ஏழை எளியோர் சுற்றிருக்க கல்லாதோரும் கலந்தே இருக்க எல்லோருமே கல்வியால் ஏற்றம் பெற எளிய திருக்கோயிலாய் உதித்த புனித அருளானந்தர் பள்ளி வாழிய வாழியவே. கரையோடு விளையாடும் அலை போல கலையோடு கல்வியும் விளையாட்டும் கசடர கற்பித்து காலம் காலமாய் கண்முன்னே நிற்கும் ஆலமரமே அருளானந்தர் புகழ்பீடமே வாழி வாழி என வாழ்த்தி எம் பள்ளி ஆண்டறிக்கையை உங்கள் முன் படைப்பதில் பேரானந்தம் கொள்கின்றேன். புத்துயிரூட்ட வந்த புதுமுகம் புதிய சூரியனாய் உதித்து புதிய மனம் தரும் புதுமலராய் மலர்ந்து புதிய தென்றலாய் பள்ளியில் பரவி புதிய புதிய சிந்தனைகளோடு புண்ணிய மண்ணில் பாதம் பதித்திருக்கும் நன்மணம் கொண்ட நாயகராம் நாகர்கோவில் பள்ளியிலிருந்து ஒப்பற்ற ஓரியருக்கு தொண்டாற்ற வந்திருக்கும் அமைதி உருவமே அருட்தந்தை சைமன் ராஜ் அவர்களே, வருக வருக. மாறுதல் பெற்ற பண்பாளர், அன்பில் அருள் உள்ளம் கொண்டவராய், பாசத்துடன் பழகுவதில் பண்புள்ளம் கொண்டவராய், நீரிய மனத்தோடு நேசம் கொண்டவராய், மூன்றாண்டு காலம் முழுமதி என தலைமை பண்புடனே தலைமை ஆசிரியராய், தாராள உள்ளத்தோடு தாளாளராய் பணிபுரிந்த பல்வேறு சிறப்புகளால் பள்ளியை சீராய் நடத்தி உயர்த்திட்ட அருள் தந்தை ச மரிய பாஸ்டின்துறை தேசு சபை அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். புனித அருளானந்தர் கலைமனைகளின் வளாகத்தில் பல்வேறு பணிகளை சிறப்போடு சிந்தித்து உற்சாகமாய் மக்களுக்கு உகந்த வழிதலிலே நம் அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் வளாக அதிபர் மற்றும் திருத்தல பங்கு தந்தை அருட்திரு ஆல்பர்ட் முத்துமாலை அவர்களை அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் உயர்து நூருல் அமீன் அவர்கள் தனது தாயாரோடு இணைந்து கலியநகரி பகுதியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி சுறுசுறுப்பாய் பணியாற்றி கொண்டிருக்கும் உயர்து நூருல் அமீன் அவர்களை அன்போடும் பாசத்தோடும் நமது கரகோஷத்தோடு வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, இது ஆண்டு அறிக்கை என்பதை விட என் மனதிலே நமது பள்ளியை பற்றி நான் கண்டவை பார்த்தவை கேட்டவை அனைத்தையும் என் உள்ளுணர்வோடு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அந்த வகையிலே முதலிலே நமது ஆசிரியர்களை பற்றி, நமது ஆசிரியர்கள் மிக ஆர்வமாக துடிப்புடனே மாணவர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதிலே முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பணியை மாணவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள்? ஆறாம் வகுப்பு முதல் பலரும் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 12ஆம் வகுப்பு, சிலர் 9ஆம் வகுப்பில் சேர்ந்திருக்கின்றார்கள், சிலர் 12ஆம் வகுப்பில் சேர்ந்திருக்கின்றார்கள்.
மாணவர்களே, உங்களது இதயம் தொட்ட ஆசிரியர், நமது மாணவர்களுடைய சிறப்பான ஆசிரியர், நல்ல ஆசிரியர், இதயத்திலிருந்து சொல்ல போனால், உணர்வு பூர்வமாக சொல்ல போனால் எந்த ஆசிரியர் என்பதை நான் கேட்டேன். பலரும் மிகவும் ஆழ்ந்து தியானித்து தங்கள் உள்ளத்திலிருந்து எழுதியிருக்கின்றார்கள். எனவே நான்கு மாணவர்களை இங்கே நான் அழைக்கின்றேன். இது ஆண்டிருக்கினுடைய ஒரு பகுதி தான். எனவே அந்த மாணவர்கள் இப்பொழுது வந்து அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தை இப்பொழுது வாசிப்பார்கள். முதலிலே நான் அழைப்பது பூமிகா, 12A1. எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் இந்த ஆசிரியர் தான். இவர் பாடம் நடத்தும் விதம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒருத்தருக்கு மட்டும் புரியுமாறு பாடம் நடத்த மாட்டாங்க. எல்லாரும் புரியுமாறு மெதுவாக அன்பாக சிரித்த முகத்தோடு பாடம் நடத்துவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஆசிரியர் பார்க்கும் போது என் அப்பா தான் நினைவுக்கு வரும். இன்று வரை இவரை எனது அப்பா மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மாணவர்களிடம் பாச வைப்பாங்க. எந்த ஆசிரியர் உனக்கு பிடிக்கும்னு கேட்டா இந்த ஆசிரியர் பெயர் தான் முதலில் சொல்வேன். பாடம் நடத்தும் போது எல்லோருக்கும் புரிஞ்சா மட்டும்தான் அடுத்த கணக்குக்கு போவாங்க. அப்படி பாடம் நடத்துவாங்க. கணக்கை எழுதி போட்டு இது எப்படி வந்தது என்று மட்டும் சொல்லாமல் அதை சிரிப்பா எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடத்துவாங்க. நான் இந்த மாதிரி ஆசிரியரை பார்த்ததில்லை. வாழ்க்கைக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களையும் காலை வகுப்புக்கு வந்தவுடன் முதலில் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கணும் என்று எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்த மாணவர் நீங்க பிடிச்ச முதல் ஆசிரியர் எங்க அம்மா. இந்த ஆசிரியர் ஒரு சிறந்த ஆசிரியர் மட்டுமல்ல, என்னை ஒரு மகனாக நினைத்து அன்பு செய்வதில் என்னை கவர்ந்தவர். இவர் என் தமிழ் ஆசிரியர். இவரால் எனக்கு தமிழ் பாடம் மிகவும் பிடிக்க தொடங்கியது. வேறு யாரிடமும் இவ்வளவு அன்பு காட்டுவாரா என்பது எனக்கு தெரியல. உண்மையில் சொல்ல போனா என்னை பெற்ற தாய் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவளை காரணம் இவர்கள் என்னை உற்சாகப்படுத்தி நல்ல மதிப்பெண் எடுக்க வைக்கிறதுல இந்த ஆசிரியர் மாதிரி வேற யாரையும் பார்த்தது இல்லை. இந்த ஆசிரியர் பணி என்பது ஒரு மிகச்சிறந்த பணி என்பதை இவளை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, என்கிட்ட படிக்கிறது கையேடு இல்லை, தமிழ் கையேடு. அடுத்த நாள் எனக்கு படித்தேன். பெற்றோர்கிட்ட கேட்டபோது தம்பி நாளைக்கு வாங்கிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் தமிழ் அம்மாவை கேட்டபோது அவங்க நான் அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு புது கையேடு வாங்கியிருந்தாங்க. இவ்வளோ போல நல்ல உடனே எனக்கு யாருமே தெரிவிக்க முடியாது. ஆனால் என் தமிழ் ஆசிரியர் இங்கே சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியர் நான் சொல்லுவேன். எல்லா ஆசிரியரும் நல்ல ஆசிரியர் தான். எனக்கு பிடிச்ச ஆசிரியர் தமிழ் ஆசிரியர். ஆனா அவ்வளவு நல்ல பாடம் நடத்தி சிரிப்பான பேச்சு அன்பான பேச்சு ஒரு அடிக்கிறது கூட விளையாட எடுத்து நம்மளை சிறப்பா படிக்க வச்சாங்க. அடுத்ததாக அபர்ணா, 12A2. இந்த ஆசிரியரை எனக்கு மிகவும் பிடிக்கும். இவரின் பேச்சு மிகவும் பிடிக்கும். எங்களுக்கு 7ஆம் வகுப்பில் இருந்து பாடம் எடுத்தார். இவர் பாடம் எடுக்கும் விதம் மிகவும் பிடிக்கும். ரொம்பவும் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இவர் பாடத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மாணவர்களின் மீது தன் பிள்ளைகள் போன்று பார்த்துக் கொள்வார். இவரின் வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி எங்களிடம் சொல்வார். இவர் பட்ட கஷ்டங்களையும் இன்பங்களையும் எங்களுக்கு பகிர்ந்து கொள்வார். இனிமையான பேச்சு, மகிழ்ச்சியான முகம், அன்பான ஆசிரியர். பாடம் எடுக்கும் போது கவனம் வேறு எங்கு செல்லாமல் இருக்க விளையாட்டுகள் போன்றவற்றை நடத்துவார். புத்தகத்தில் உள்ள வினாக்களை படிப்பதற்கு எளிமையான முறையில் படிக்க வைப்பார். மாணவர்களின் கவனம் சிதறி விடாமல் இருக்க இடைவெளி விட்டு படிக்க வைப்பார். நன்றாக படியுங்கள், உங்களது வாழ்க்கையை நினைத்து பார்த்து நல்லா படியுங்கள் என்று நிறைய அறிவுரைகள் ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு நண்பனாக மகிழ்ந்து பழகுவார். 4 வருடங்களாக எனக்கு பாடம் எடுத்தார்கள். அவரின் இனிமையான பேச்சில் அனைவரையும் மகிழ்ச்சியாக இருக்க வைப்பார். நாங்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து இனிமேல் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் என்று அன்புடன் கூறுவார். அதற்கு என்று தவறுகளை செய்தால் எவ்வளவு அன்பாக இருந்தவர் கோபமாக மாறிவிடுவார். அவரின் இனிமையான குணம் எனக்கு மிகவும் பிடிக்கும். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார். எனக்கு மட்டுமல்ல என் பெற்றோர்களுக்கும் பிடிக்கும். இவரின் இந்த குணம்தான் அழகு. இவரின் பாடவேளையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இன்முகத்தோடும் இருப்பேன். அவர் தன் பிள்ளைகள் போன்று என்றும் இன்முகத்தோடும் பாசத்தோடும் நன்றாக பார்த்துக் கொள்வார். இந்த பாசத்திற்காக நாங்கள் நன்றாக படித்தோம். இவரின் நல்ல குணங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் இதயம் கவர்ந்த இத்தகைய நல்லாசிரியருக்கு மிக்க நன்றி. நல்வாய்ப்பிற்கு நன்றி. தேர்வில் தேர்ச்சி சாதனை. சென்ற கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் 99% தேர்ச்சி, 10ஆம் வகுப்பில் 98% தேர்ச்சி. இத்தகைய சாதனைக்கு உறுதியாய் உழைத்த அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் அலுவலக நண்பர்களையும் நன்றியோடு இணைத்து பார்க்கின்றோம். மாணவர் வளர்ச்சியிலே நமது பள்ளியிலே பல புதிய முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்.
குறிப்பாக மாணவர்களுடைய கற்றல் திறன் மற்றும் ஆர்வம் கடந்த 2 வருட காலமாக கொரோனா காலகட்டத்திலே மிகவும் பின்னுக்கு சென்றது நமக்கு தெரியும் தான். அதை சரி செய்ய நமது பள்ளி கல்வியில் அந்த இடைவெளியை சரி செய்து மாணவர்களை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்ல கற்றலில் ஆர்வத்தை தூண்டவும் மாணவர்கள் கல்வியிலும் திறன்களிலும் வளர்ச்சி காணவும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன, பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப மாணவர்களின் ஆங்கில அறிவை வளர்க்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று கல்வியோடு நமது பள்ளி மாணவர்கள் பேச்சு, நடனம், பாட்டு, ஓவியம், நாடகம் போன்ற பல்வேறு திறன்களை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பும் உற்சாகமும் அளிக்கப்பட்டு வருகின்றது. மாணவர்களுடைய கல்வி மற்றும் திறன் வளர்ச்சியிலே முக்கிய பங்காற்றும் மாணவர் இயக்கங்கள் பல உள்ளன நமது பள்ளியிலே. அவற்றை பற்றி இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். இப்பள்ளி தேசிய மாணவர் படையில் 95 மாணவ மாணவியர் உள்ளனர். கடந்த டிசம்பர் மாதத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஆர் சைமன் ராஜ் சேசபை தலைமையில் காரைக்குடி 9வது பட்டாளத்து ராணுவ அதிகாரிகள், எஸ்பி பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர், காவல்துறை ஆய்வாளர் முன்னிலையில் இப்படையினர் புனித் சாகர் அபியான் எனும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் எஸ்பி பட்டினம் கடற்கரையை தூய்மைப்படுத்தி சுத்தமான கடற்கரையாக்கினர். இதில் பேரணி நடத்தி தூய்மை பற்றிய துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். நாட்டு நலப்பணி திட்டம், உங்களுக்கு பிடித்ததை ரசித்து செய்யுங்கள், வாழ்க்கை அழகாகும். அதை பிறருக்காக செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாகும். எனக்கல்ல உனக்காக எனும் உயரிய நோக்கோடு நமது பள்ளியில் 50 மாணவர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தன்னலமற்ற சேவை, சமூக அக்கறை, சுகாதார விழிப்புணர்வு போன்ற சிறந்த ஆளுமைகளை வளர்க்க பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. இக்கல்வியாண்டில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் எஸ்பி பட்டினம் சாலையின் அரசப்பன் குடியிருப்பில் 29/10/2022 முதல் 4/11/2022 வரை 7 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தி சாலைகளை சீரமைத்தல், கோவிலை சுத்தம் செய்தல், முள் புதர்களை அகற்றுதல் மற்றும் விழிப்புணர்வு பேரணி ஆகிய பணிகளை செய்து ஊர் மக்கள் பாராட்டை பெற்றனர் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய பசுமை படை NGC வறுமைக்கு பெயர் பெற்ற ராமநாதபுரம் மாவட்டத்தை வளமை மிக்க மாவட்டமாக மாற்றியே தீர்வன் என்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகம் இன்று பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அந்த பாராட்டுக்குரிய முயற்சியைப் போல நமது பள்ளி வளாகத்தை பசுமை நிறைந்த ஒரு சோலை வனமாக மாற்றியே தீர்வேன் என்று நமது பள்ளியின் பசுமை படை ஆசிரியர் திரு ஜஸ்டின் தலைமையில் மிகவும் சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை புதிய பள்ளி வளாகத்தில் விதை ஊன்றி தண்ணீர் விட்டு வளர்த்து வருகிறார்கள். நமக்கு மட்டுமல்ல மாவட்ட நிர்வாகத்திற்கும் கொடுத்து உதவ 5000 மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த இயக்கம் பராமரித்து வருகிறது. சாரண சாரணியர் இயக்கம், எப்போதும் தயாராக இரு. உலக சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கும் 164 தேசிய சாரணர் சங்கங்களில் நம் தேசிய சாரணர் சாரணியர் இயக்கமும் ஒன்று. மாணவர்களிடையே பிறருக்கு உதவுதல், ஆளுமை திறன், கீழ்ப்படிதல், தன்னம்பிக்கை ஆகிய நற்பண்புகளை வளர்க்கின்றது. பரமக்குடி 1000 வைசியர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற ராஜ்ய புரஸ்கார் தேர்வில் 10 மாணவர்கள் தேர்வாகி திருத்திய சோஃபான் பயிற்சி பெற்று ஆளுநர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். விளையாட்டுத்துறை சாதனைகள், உன் வெற்றிக்கு காரணம் அடுத்தவனோ ஆண்டவனோ அல்ல, உன் துணிச்சல் மட்டுமே. கடந்த ஆகஸ்ட் மாதம் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் உப்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வட்டார அளவில் நடந்த தடகள போட்டிகளில் 100 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல் மற்றும் குண்டு எறிதல் ஆகிய போட்டிகளில் முதலிடம் பெற்று தனியால் வாகையர் பட்டமும் ஆகஸ்ட் 29 ராமபுரத்தில் மாவட்ட அளவு விளையாட்டுப் போட்டியில் 15 புள்ளிகள் பெற்று தனியால் வாகையர் பட்டம் பெற்று பெருமை சேர்த்த மாணவர்கள் 9th A.S. முகமது லத்தீப் மற்றும் 9th D. ஜெயஸ்ரீ இருவரையும் மனதார பாராட்டுகின்றோம். லசார், நீங்கள் எதையாவது கண்டுபிடிக்க விரும்பினால் முதலில் உங்களுக்குள் தேடுங்கள் என்று சொல்வது போல மாணவர்கள் தங்களுக்குள் இருக்கும் ஆளுமை திறனை வளர்க்கவும் தலைமை பண்பை வளர்க்கவும் சமுதாயத்திற்கு உதவும் குடிமகனாக குடிமகளாக உருவாக்கிக் கொள்ளவும் பக்குவப்படுத்துவதே இந்த லசாக் இயக்கம்.
இதை செம்மையாக வழிநடத்தும் ஆசிரியர் திரு அருள்சேவியர் அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கல்வியோடு கலை பல கற்று கவிஞர வாழ்வதே வாழ்வு என் உயரிய வாக்கிற்கிணங்க பல்வேறு கலைத்திறன்களை வளர்க்க உருவாக்கப்பட்டதே இம்மன்றம். மாணவர்களிடம் இலக்கிய திறனையும் கலைத்திறனையும் வளர்த்தெடுக்க முனைவதே இதன் நோக்கம். இம்மன்றத்தின் மூலம் குழு நடனம், தனி நடனம், பாட்டு போட்டி ஆகிய போட்டிகளில் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தம் தனித்திறன்களை வளர்க்கவும் வெளிப்படுத்தவும் வாய்ப்பு பெறுகின்றனர். சுபம் இருப்பதை பகிர்வதே இணையற்ற இன்பம் எனும் விருது வாழ்க்கை மனதில் கொண்டு மாணவர்களே மாணவர்களுக்காக உதவிடும் நற்பண்பை வளர்ப்பதுதான் இவ்வியக்கம். நம்மால் முடிந்ததை நம்மவருக்கு செய்தல் என்னும் பழக்கத்தை ஏற்படுத்தி மருத்துவ உதவிகள், சீருடை வளங்கள் போன்றவை மாணவர்களுக்கு செய்யப்பட்டு வருகின்றன. இக்கல்வியாண்டில் கிறிஸ்து பிறப்பு விழாவில் 40 மாணவ மாணவியர்களுக்கு ₹35,000 செலவில் வண்ண புத்தாடைகள் வழங்கி மகிழச் செய்தோம் என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். வளாக பணிக்குழு அனைத்து மத மாணவர்களின் ஆன்மீக தேடல்களுக்கு வழிகாட்ட வாரத்தில் 3 நாட்கள் மறைக்கல்வி மற்றும் நல்லொழுக்க கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் வளாக பணிக்குழு வழிகாட்டலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நன்றி மலர்கள். இவ்வாண்டின் ஆண்டு விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்த கலிநகரி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு முதலிலே நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது பணி சிறக்க நாம் பாதுகாவலர் புனித அகலானந்தர் வழியாக வேண்டுகின்றேன். நமது பள்ளியின் வைர விழாவை சிறப்பிக்கும் விதமாக இன்று உங்களின் வீடுகளிலே சுவர்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வண்ணமயமான கேலண்டரை அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையின்றி கொடுக்க தாராளமாக பண உதவி செய்த நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் பொறியாளர் உயர் திரு ஜோதிமணி அவர்களுக்கு நம் அனைவரின் நன்றிகள் உரித்தாகுக. மேலும் எப்பொழுதெல்லாம் நமக்கு வாகன உதவி தேவையோ அப்பொழுதெல்லாம் மன மகிழ்வோடு உதவி கரம் நீட்டும் கிரியேட்டிவ் பள்ளியின் காவலர் உயர் திரு சண்முகம் அவர்களுக்கு நம் நன்றிகள் பல. மேலும் நம் பள்ளிக்கும் நம் பள்ளி மாணவர்களுக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய திருவாடானை சேர்மன், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், நம் சுற்று வட்டார வார்டு உறுப்பினர்கள், ஊர் தலைவர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் நம் பள்ளி வளாகத்திற்கும் மாணவர்களுக்கும் என்றும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் திருவாளானை காவல் நிலைய அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் நாம் அனைவரின் நன்றிகள். இறுதியாக இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் நமது ஆசிரியர்கள், மாணவர்கள், அனைத்து பெற்றோர்கள் மற்றும் பாசத்தோடு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்படிக்கு அருட்தந்தையா சைமன்ராஜ் சேசுசபை தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர், அருட்தந்தை அமல்ராஜ் அமிர்தநாதன் சேசபை உதவி தலைமை ஆசிரியர், புனித அருளானந்த மேல்நிலைப்பள்ளி ஓரியூர், 25/2/2023. நன்றி.
Thank you.
தலைவரும் வகுப்பு ஆசிரியை பரிசுகள் பெற்ற மாணவர்களுக்கு நன்றி. Thank you.
பாடத்தை பொறுத்த வகையிலே உதாரணமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் போட்டு வருவார்கள். சுய அறிமுகம் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லக்கூடியது. நமது மாணவர்களிலே பெரும்பாலான மாணவர்கள் அதிலே கையை தேர்ந்து இருக்கின்றார்கள். 6 முதல் 9 மூடிய ஆங்கிலத்திலே பேச முடியும் ஓரளவு. அதே போல செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனும் கொடுக்க முடியும். அதற்கான ஒரு சில எடுத்துக்காட்டை மட்டும் உங்கள் முன்னாலே காட்ட விரும்புகின்றேன். இப்பொழுது அந்த மாணவர்கள் முன் வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். Hey Rishi, what happened to you? I have severe stomach pain, Grandpa. What did you eat in the night? I ate parotta. What can I do for you? I would like to meet doctor. Have you completed your homework? No, I have not completed my homework. Do you want any help? No, thank you. What are you doing now? I am reading newspaper. Whom do you like the most? I like my grandma very much. Thank you, Sanjay. Hi Sanjay, how are you? I am fine. How do you do? I am fine. Where did you study? I studied in Arnavalandar Primary School, Oriyo. Where do you study? I studied in Arnavalandar Higher Secondary School, Oriyo. Where do you come from? I come from Ambudalai. When do you go to school? I go to school by 8:45 a.m. How far is your school away from your house? My school is 6 kilometers away from my house. Who is your class teacher? My class teacher is Mrs. Saar Sophia. Thank you. Hi, Preeti. Where are you going? I am going to Devakote. How do you go to Devakote? I go to Devakote by bus. How far is Devakote away from Oriyur? It is 30 kilometers away from Oriyur. How much money do you have? I have 100 rupees. What are you doing there? I am working in Tipirito High Secondary School. Do you want any help? No, thank you. Good afternoon to all. Today I am going to introduce myself. My name is B. Janaska. I am 11 years old. I am studying at St. Avanananda Higher Secondary School, Oriyo. My family consists of 4 members. They are my father, my mother and my younger brother. My father name is Mr. Bhaskaran and he is a farmer. My mother name is Mrs. Arul Jodi. She is a homemaker. My hobbies are playing games with my friends. I try to help my mother for cooking. I respect the elder people. I want to become a doctor. Good afternoon everyone. Nice to meet you all. I am very glad to be here to introduce myself. My name is Sarita. I am 13 years old. I am studying at St. Arnavalandar Higher Secondary School, Oriyur. I am one of the bright students of class 7. I live in Nagallur. There are 4 members in my family. They are my father, mother, younger brother and myself. My father name is Mr. Ravi and he is a farmer. My mother name is Mrs. Mahmoodi and she is a homemaker. My hobbies are reading books and listening music. My favorite day is Monday because I was born on Monday only. My ambition is to become a doctor. So I study hard. I hope my dream comes true. That's all about me. Thank you all to hear my words. A very pleasant morning to all. I am Ms. Kalishwaran and it's my pleasure to introduce myself. I was born in Nagallur and grew up in the same place. I do my schooling at St. Arnavalandar Higher Secondary School, Oriyur. I am a student of 8th standard. My father name is Mr. Sedukarasan and my mother name is Mrs. Iswari. I have no siblings. I like watching movies and cartoons and my favorite cartoon character is Shin-chan. I am very honest and decent boy and I follow all the instructions of my parents and teachers. I complete my homework regularly and never get late to school. In my house, I am so interested to do some work with my mother. I like to spend the most time with my grandparents and I learn good manners from them. I want to become a software engineer. Thank you very much for this wonderful opportunity. என் பெயர் சேசோதா. நான் புதிது அருளானந்தர் மேல்நிலை பள்ளியில் 7வது வகுப்பு படிக்கின்றேன். என் அப்பாவின் பெயர் திரு சேது. விவசாயம் என் அப்பாவின் தொழில். என் அம்மாவின் பெயர் திருமதி ரமணி. விவசாயம் என் அம்மாவின் தொழில். என் ஊர் விளையபுரம். மாவட்ட ஆட்சியராவது
என் லட்சியம். என் குடும்பத்தில் 4 நபர்கள் உள்ளன. என் அப்பா, அம்மா, நான், என் தங்கை. நல்ல நூல், நல்ல நண்பன் என்பார்கள். நமது பள்ளி நூலகத்தில் உள்ள நல்ல நூல்களை படித்து என் லட்சிய பாதைக்கு நல்ல வழிகாட்டுகளை உருவாக்கி கொள்வேன். எனக்கு கணித பாடத்தில் விருப்பம் உறுதி. முகமுக நட்பது நட்பன்று, நெஞ்சத்தில் அகமாக நட்பது நட்பு என்று என் ஐயன் வாக்கினை மனதில் கொண்டு என் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மூத்தோர்கள், நண்பர்களிடம் அன்போடும் நட்போடும் பழகுவேன் என்று எனக்கு வாய்ப்பளித்த வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஹலோ எவ்ரிவன், ஐ வாஸ் பார்ன் அண்ட் பிராட் அப் இன் வெள்ளையபுரம். I am currently studying 12th standard at St. Arulananda Higher Secondary School, Oriyur. I am very proud to be studying in this institution. My family comprises my mom, my dad and my 3 elder sisters. My dad, Mr. Ziauri, is a daily wages and my mom, Mrs. Ramis Fatima, is a homemaker. I am very close to my parents and my sisters. And I share everything with them. My parents always treat us a friend and always suggest that I make my life decision. And enjoy going to school because I have many good friends and sincere teachers. I complete my homework regularly and come to school without fail and never late. I am very interested in gardening, doing craft work and especially cooking. I am very honest and a decent girl. I will always work forward becoming a good daughter and a good student for my school. My short-term goal is getting first mark in public examination and my long-term goal is to become a computer engineer and to come as a special guest to our school from a great position. That's all for now. Thank you for your patience and listening. அருள் தந்தையர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளியில் பாட இணை செயல்பாடுகளாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு அருளானந்த கலைமனைகளின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்தந்தை ஆல்பர்ட் முத்துமாலை சேசுசபை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். செல்லப்பாண்டி இரண்டாம் இடத்தையும் பெறுகின்றனர். இரண்டாம் இடம் ராமநாதபுரம் மாவட்ட அளவில் நடைபெற்ற முதலை சங்கமம் புத்தக கண்காட்சிக்கு மாணவர்களிடம் வழங்கப்பட்ட உள்ளீடில் அதிக அளவு தொகையை சேர்த்த மாணவர்களில் முதலிடம் பெறுபவர் அபிபாலன் மாணவர் அகிலன். செவன்த் பி கௌஷிக், பி டிவிஷன், செவன்த் பி ரோஷன், பி ஜெயசெல்வி, 9th E Meera Jasmine, 9th E Jerlin Veronica, 59வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற கரிய நகரி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே,
தலைமை தந்தை சைமன் ராஜ் அவர்களே, உதவி தலைமை தந்தை அமல்ராஜ் அவர்களே, மற்றும் ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மிகவும் சிறப்பாக ஆண்டு அறிக்கையை நமக்கு தந்து உணவுபூர்வமாக மாணவர்களிடையே ஆசிரியர்களிடையே இருக்கின்ற உறவு பரிமாற்றத்தை மிகவும் அழகாக விவரித்து அனைவரையும் தனது ஆண்டறிக்கையிலே நம்மை கவர்ந்து கொண்டவர் நமது தலைமை ஆசிரியர் தந்தை அவர்கள். அவர்களுக்கு இந்த நாளிலே கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆண்டறிக்கை ஒவ்வொரு நிகழ்வும் மிகவும் சிறப்பாக கடந்த ஓராண்டிலே அமைந்து அவை எல்லாம் நிறைவு பெறுவதற்கு தமிழ் வழி கல்வியிலே எவ்வாறு மாணவர்கள் ஆங்கிலத்திலே பேசுவதற்கு எடுத்த முயற்சியை நான் இந்த நேரத்திலே நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஏனென்றால் ஆங்கிலம் என்றால் மிகவும் கடினம், அதிலும் கணிதம் என்றாலும் கடினம் என்று நினைக்கக்கூடிய மாணவ நெஞ்சங்களில் இந்த ஆண்டு சிறந்த முறையிலே ஒரு உத்வேகம் தரப்பட்டு மாணவருடைய நலன் பராமரிக்கப்படுகின்றது. எனவே இந்த நாளிலே இந்த இனிய நிகழ்விலே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் நிச்சயமாக உங்களது முன்னேற்றத்தை கண்டு அக மகிழ்கின்றார்கள். வந்திருக்கின்ற பெற்றோர்கள் அனைவரையும் நமது ஆசிரிய பெருமக்கள் எடுத்திருக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் மனதார பாராட்டி வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த மாணவ தலைவர்களுக்கான பரிசுகளை வழங்க நமது மூதாதை பள்ளியான அருளானந்த ஐயர் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி அமளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாணவர்கள் கைதற்கு முறை கேட்டுக்கொள்கின்றேன். வாங்கிட்டு போய் மாத்திக்க, yeah.
நம் பள்ளி மாணவர்களுடைய மாணவ ஆலோசகர் மற்றும் இல்ல அமைச்சர் அருட்தந்தை பிரான்சிஸ் சேஸ் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். ரோஷன் மினர்வா தேவி ஸ்ரீமதி ஜெபர்மா 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 பள்ளியில் 100% வருகை புரிந்த மாணவர்கள் தீபக் மூர்த்தி 12D பாரதி 12A கிருஷ்ணன் மாதா 12A1 மரிய ஸ்வேதா அருண்குமார் 12A வசந்தகுமார் RC2 போகவே பிடிக்கல. எங்கள் முன்னிலைக்கும் தலைவர் அப்தர் அவர்களையும் திரு ராஜன் அவர்களையும் இப்பள்ளியின் காலாளர் மற்றும் தலைமை தந்தை அவர்களையும் கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கும் இப்பொழுது கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் இப்போது உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக சிறந்த மருத்துவராக இருப்பதற்கான உங்கள் அருளானந்தர் மேல்நிலைப் பள்ளியே
என் அத்தை மகன் ராக்கி தவறான பாதையில் சென்றதும் வழிகாட்டுதலின்மையே காரணம். என் இளமைக்கால நிகழ்வுகளை உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன். சரியா சொல்லடா, போனா போகலாம்.
நீங்க செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு. இனி மேல நீங்க திருந்து வாயில என்னன்னு தெரியல. ஆ போய் தூக்கும் கொஞ்சம் தேசிய மாணவ படை என்றும் NCC இயக்கத்தில் சேர்ந்துள்ளேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில பள்ளியில் மட்டும்தான் NCC உள்ளது. இது எம் பள்ளியும் ஒன்று. இந்த இயக்கத்தில் சேர்ந்து பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு ராணுவம், காவல்துறை என பல பணிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இது நம் எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும். இத்தகைய வாய்ப்பை இந்த பள்ளியில் கிடைத்த எனக்கு நான் பெருமைப்படுகிறேன். நமது பள்ளியில சுபா அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்துல மாணவர்களே மாணவர்களுக்காக உதவி செய்யும் இயக்கம். அந்த இயக்கத்துல தலைமையா இருக்கிறதுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஸ்கவுட்ல சேர்ந்திருக்கேன். இப்பள்ளியில் எதுவெல்லாம் மாற்றியது என்றால்,
கொஞ்சம் அருளானந்த ராசியும் நல்ல ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல சுற்றுச்சூழலுடைய வளாக இதெல்லாம் தான் இதை மாற்றியது. இந்த பள்ளியை படிக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் கிடைத்துள்ளது. நான் இப்பள்ளியை சேர்ந்த பிறகு என் மனம் மாறியது போல நீங்களும் மாறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதுவே என்ற நான் மருத்துவராவதற்கு காரணம் இப்பள்ளி கற்றுத்தந்த பாடமே. நன்றி, வணக்கம்.
பேருங்க 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 பாரு 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 பாரு